வடிவேலி ஏன் வரல அவர் யார் சாவுக்கும் போக மாட்டாரு மனோபாலா சார் சாவுக்கு வரல மயில்சாமி சாவுக்கு வரல விவேக் சார் சாவுக்கு வரல அவர் சாவுக்கு யார் வரப்போறார் அதனால் கேப்டன்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார் ஆனா திரு எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சதை சொல்லி காட்டுவார் என்ன வடிவேல் அவர்கள் எவ்வளவோ பேசுகிறாரு என்னைக்கையாவது திரு வடிவேல் அவர்களை இவர் தப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா எஸ்ஐசி சார் ஃபோன் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் ராமநாராயணன் சாரும் எஸ்ஐ சந்திர சாரும் ஃபோன் பண்ணார்னு வச்சுங்களா ஷேரில் உட்கார்ந்துருக்காள் நீங்கள் பேசுவேன் ரஜினி சார் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காரு இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க தொலை தொலைன்னு லூ ஷர்ட்டு கொடுத்தாங்க நான் அப்படிலாம் போட மாட்டேன் மாற்றி கொண்டு வான்னு சொல்லி நான் கேட்டேன் பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை மீறவே மாட்டார் நான் இன்னைக்கு வந்து உதவி தொகையை கொடுக்குறோம் நான் இன்னைக்கு பயிலகம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் பான் பிராட்டிலே வந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு அவர் கேப்டன் மாதிரி இனிமேல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வராதுங்க போண்டாமணி அண்ணனுடைய இதில் அது வந்து தப்பு நான் வந்து தலைவருக்கு வந்து அது பிடிக்காது கேப்டனுக்கு வந்து பிடிக்காது அன்னைக்கு நம்ம செஞ்சது தப்பு இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்துல எனக்கு லைன்ல வந்துட்டாரு ரஜினி சார் உண்மையா அப்படின்னு கேட்க ரஜினி சார் அந்த அளவுக்கு உங்க மீடியா ஆக்கி வச்சுட்டீங்க ஐயா மீசை ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராஜ் வணக்கம் நாதர் ஸ்ரீவி நேயர்களுக்கு நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் சொல்லுங்க பெரும்பாலமா பேசப்படுற விஷயம் வடிவேலி ஏன் வரல அதாவது அது அவர் தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட கருத்து அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் வரலை அப்படிங்கிறது அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவர் நான் வந்து அண்ணன் போண்டாமணி அண்ணன் சாவுக்கு போகும்போது நம்ம அண்ணன் சுப்பராஜன்னா கூட வந்தார் சாரப்பாம்பு சுப்பராஜன்னா கூட வந்தார் அப்போ உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க பேட்டி கேட்குறாங்க அப்போ சுப்ராஜன் என்ன சொல்கிறாருன்னா ஏ அவர் யார் சாவுக்கும் போக மாட்டார் மனோபாலா சார் சாவுக்கு வரல மயில்சாமி சாவுக்கு வரல விவேக் சார் சாவுக்கு வரல அவர் சாவுக்கு யார் வரப்போகிறாரா அப்படின்னு ஒரு பேட்டியிலே சொன்னார் அவர் சரிங்களா நான் கூட அந்த பேட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நான் சொன்னேன் அவர்கிட்ட ஆனால் ஏன்னு இந்த மாதிரி சொன்னீங்க விடுங்கண்ண அது அவங்களுக்காக தெரியணுங்கண்ணே அவங்களா வரணும்ண்ணே அது அவங்க இஷ்டம்ண்ணே அது நம்ம சொல்லக்கூடாதுண்ணே அது அவங்க இஷ்டம் அதனால் அவர் வர்றாரு வரலங்கிறது அது அவருடைய இஷ்டம் அது நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது புரியுதுங்களா அது நீங்கள் திரு வடிவேல அவர்களால் அடுத்தால் ஏதாவது இன்டர்வியூ கேட்கும்போது ஏங்க நீங்கள் போகலன்னு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க சார் அவர் வந்துட்டு போயிட்டாரு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரியான செய்திகளும் நாங்கள் தான் இருந்தேன் அப்படி வந்த மாதிரி தெரில நான் வந்து ரெண்டு நாள் தூங்கலை ரெண்டு நாள் சாப்பிடல ரெண்டு நாள் அங்கேயே தான் இருந்தேன் அப்படி வந்த மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா யார் யார் எந்தெந்த நடிகர்கள் வந்தாங்கங்கிறது நான் பார்த்தேன் ஏன்னா திரு விஜய் சார் வரும்போது மட்டும் நான் இல்லை மற்றபடி எல்லோரும் வரும்போது அண்ணா மன்சூர் அண்ணா வந்து அவர் காலடியில் தான் இருந்தார் நான் இந்த இந்த பக்கம் மேலே நாங்கள் நின்றுட்டு இருந்தேன் அந்த சைடில் நான் நின்றுட்டு இருந்தேன் அதனால் யார் யார் வந்தாங்கிறது எனக்கு தெரியும் அதே த தீவுத்துடல எந்தெந்த நடிகர்கள் வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி சொச்ச உறுப்பினர்களில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு கூடி போனோம்னா ஒரு 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 எழுபது எண்பது பேர் தான் வந்திருப்பாங்க ஒரு எண்பது பத்து பர்சன்ட்டு தான் வந்திருப்பாங்க ஏன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு தான் வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு தான் வந்திருப்பாங்க ஏன்னா அம்மா குஷ்பு அம்மாலாம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ஏங்க கௌதமி அம்மா மேடம் வந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் அவங்க ஒரு பெண்ணு அது வந்து அவங்க கூட அன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு ஒம்பதரை மணிக்கு வந்தாங்க ஏன் ஒரு லேடிஸ்லாம் வந்துட்டு த இதாக வரும்போது ஏங்க நீங்கள் வந்துட்டு வந்து ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் சரிங்க உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் ஏதோ வேலையாக ஏதோ ஒரு விஷயமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க ரைட்டு ஓகே மற்ற நடிகர்கள் நீங்கள் அடுத்த நாள் ஷூட்டிங்கை வேறு கேன்சல் பண்ணிட்டீங்க எல்லா சீரியலில் இருந்து சினிமாவில் வரைக்கும் ஷூட்டிங்கே இல்லை அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் தீவு திடலுக்காக நீங்கள் ஒரு ஆர்கனைசராக வந்திருக்கலாம்ல சார் தீவு திடல்ன்றமே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குல்ல கவர்மெண்ட் வந்து ராஜாஜி ஹாலில் வைக்க சொல்லி கேட்டதாகவும் தேமுக ஐ மீன் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் நாங்கள் கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு தான் சொல்ல சொல்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குல்ல அது ஆயிரம் பேசுவாங்க வெளியில் உண்மையில் அங்கே நடந்தது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது நாங்க கூட இருந்தோம் அதெல்லாம் கிடையாது வந்து என்ன பண்ண போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க ஏன்னா நாங்க இருந்தோம் அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்க பிளாங்கா இருக்கிறோம்னு சொல்லி சார் சுதி சார் சொன்னாங்க அதனால இப்ப அப்போ வந்து ஹாலில் வந்து வைக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க வந்து ஒர்க் நடந்துகிட்டு அது வந்து ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு அது இன்னொரு விஷயம் வந்து நீங்க ராஜாஜி ஹாலில் வச்சா கூட தூரமாக தான் இருந்திருக்கோம் நம்ம கீழே இருந்து தான் பார்த்துட்டு போயிருக்க முடியும் பட் இந்த தீவுத்திடல் வந்து ரொம்ப பக்காவா இருந்தது அது வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு நம்ம உண்மையிலே வந்து நம்ம வந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு அரசியலக்காக வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கேப்டன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கலைஞராகட்டும் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நிறையாவும் செஞ்சுருக்கிறார் அது வந்து உதயநிதி சாருக்காகட்டும் திரு அழகிரி சாருக்காகட்டும் எல்லாருக்குமே கேப்டன் வந்து செஞ்சிருக்கிறார் அதனால் கேப்டன்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார் ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சதை சொல்லி காட்டுவார் ஏன்னா அது ஒரு பத்திரிக்கைக்காரரே கேட்டிருக்கிறாரு என்னங்க நீங்கள் வந்து இப்போ புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வசூல் மன்னன்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி கொடை உள்ளனுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இதை கொடுக்குறத ஏங்க வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைக்காரர் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாராம் நான் கொடுக்கறது தெரிஞ்சாதாவது நாலு பேர் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பதில் சொன்னாராம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை விட ஒரு படி மேலே போயிட்டாரு கேப்டன் அவர் வந்து என்ன செஞ்சாலும் செஞ்சதா சொல்லி காட்ட மாட்டார் எதிரியா இருந்தால் கூட அவர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டால் நிச்சயமாக அது செய்வாருங்க ஏங்க அன்றைக்கி நான் பார்க்குறேங்க கண்கூட அந்த பிரிட்சு மேலே நம்ம இதில் அண்ணா நகர் அந்த ஆட்சிக்கு முன்னாடி அந்த பிரிட்சு மேலே ஒரு லேடி ஒரு வயசான ஒரு பொம்பளை வந்து பூ விற்கிற பொம்பளைங்க அவங்க வந்து அதை வித்தா தான் அன்னைக்கு வருமானம் வந்தால் தான் அந்த வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட முடியுங்க அந்த அந்த பொம்பளை அந்த பூவை பூரா விற்கிற பூவை பூரா மேலே கொட்டுறாங்க ஏ அடுத்த நாள் நான் போகிறேங்க ரெண்டு நாள் அந்த அடக்கம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் போகிறேங்க ஒரு 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 வயசான பொம்பளை வந்துட்டு அது வெளியில் நின்றுட்டு அந்த போஸ்டரை பிடிச்சிக்கிட்டு அந்த த கண்ணத்தை தடவிட்டு இருக்குங்க அப்போ நான் போய் கேட்குறேன் யாருமா எங்கேம்மா நான் விழுப்புகிறேன் நான் என் வீட்டில் கூட என் பையன்கிட்ட கூட நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அழுதுட்டு அது சொல்லுது இது நான் கேட்டேன் நான் நீ ஐயாவை பார்த்துருக்கியாமா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்கள் ஊருக்கு வந்தார் எங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் வரும்போது கூட்டமாக இருந்தது என்னை கூட்டத்தில் போட்டு நசுக்கிட்டாங்க அப்போ இவர் காரில் போனவர் பார்த்துட்டு கிளாஸை இறக்கி இங்கே பார்த்தாரு நான் அவரை பார்த்தேன் காரை நிப்பாட்டி வந்து கூட்டத்தில் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி அந்த அம்மாவை தனியாக இனியை கூப்பிட்டு தனியாக போய் நிற்க வச்சு இந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் வராதம்மான்னு சொல்லிவிட்டு ஐநூறுரூபா கொடுத்துட்டு போனாருங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் பண்ணதில் இருபத்தி மூணு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சுங்க அங்கே வந்ததில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் கேப்டனால் நிச்சயமாக பயன்பெற்றவர்களாக தான் இருக்கும் அன்றைக்கி ஆட்டோவில் வந்து யாருமே காசு வாங்கலை ஆட்டோ சர்வீஸ் பண்ணாங்க யாருமே காசு வாங்கலை நிறைய இடங்களில் மாலை கடையில் போய் மாலை வாங்கினா மாலைக்கு காசு வாங்கலை புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எம்ஜிஆருக்கும் ஒரு படி மேலே தான் போயிட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா ஒரு 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 சன் ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகிடலாம் ஒரு நல்ல ஒரு வக்கீலாகலாம் ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஆகிடலாம் ஒரு நல்ல ஒரு காம்பையர் ஆகிடலாம் நீங்கள் ஒரு ஆங்கர் ஆகிடலாம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஐஏஎஸ் ஆகலாம் ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது பேர் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் கிடையாது உலக தமிழர்கள் வாழும் அத்தனை நாட்டிலையும் உள்ளவங்க இவரை வந்து நல்ல மனிதர்னு சொல்கிறாங்க பல இடங்களில் மனிதனையும் மறைந்தது அப்படின்னா அதுதான் அதுதான் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் இத்தனை வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன்னா நான் உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் வந்து நினைக்கிறேன் நான் காசு பணம்லாம் விடுங்க அது வருங்க சம்பாத்தியம் பண்ணால் யார் சம்பாத்தியம் பண்ணாலும் வருங்க நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் காசு வரும் பணம் வரும் ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தோம்னு ஒரு பேர் எங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட ஒரு நாங்கள் கூட இருந்தோமே அந்த பேர் போதும் எங்களுக்கு புரியுதுங்களா நேயம் அப்படின்னா அவர் தான் கொடுக்குற தன்மைன்னா அது அவர் தான் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசவே மாட்டார் என்ன வடிவேல் அவர்கள் எவ்வளவோ பேசுகிறார என்னைக்காவது திரு வடிவேல் அவர்களை இவர் தப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா அதே மாதிரி நட்பு நீங்கள் அவர்கிட்ட ஒரு நாள் போய் பழகிட்டீங்க ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் பேசிட்டீங்க அந்த பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி நட்பு பாராட்டுவார் அதே மாதிரி மரியாதை அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் சின்னவங்க பெரியவங்க யாரையுமே வந்து உரிமையாக உள்ளவங்கள வாடா போடான்னு பேசுவார் ஆனால் புதுசாக உரிமை வந்தவங்கள நீங்கள் நாங்கள் தான் பேசுவார் ஏன்னா நான் என் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் நேரடியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன் என் மச்சான் வந்து டைரக்டர் கனடாவில் பெங்களூரில் பெரிய டைரக்டர் அவர் அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது அவர் பண்ண படத்துக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது அப்போ நான் வந்துட்டு கேப்டன் ரூமில் இருக்கும்போது எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு ஆனால் கட் பண்ணி விட்றேன் ரெண்டாவது வாட்டி ஃபோன் பண்ணுறாருன்னா கேப்டன் சொல்கிறார் ஃபோன் அட்டன் பண்ணுங்க வந்துகிட்டு அப்படின்னு அப்படின்னா நான் அவர் முன்னாடியே ஃபோன் அட்டன் பண்ணுறேன் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் நான் கேப்டன் கூட இருக்கிறேன் அப்படின்னா சரி நான் கேப்டன்ட்ட ஒரு வார்த்தை பேசலாமா அப்படிங்கிறாப்புல சரி இருங்க நான் அனுமதி கேட்டு நான் சொல்கிறேன்னா அப்புறம் நான் கே கேப்டன் மாதிரி ஒய்ஃபோட பிரதரு பெங்களூரில் டேரக்டரு ஒரு ஸ்டேட் அவார்டு வந்து படத்துக்கு கிடச்சிருக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு கொடுங்க அப்படின்னு என்ன விட அவர் வயசு என் அச்சா வந்து என்ன விட ஒரு பதினஞ்சு இருபது வயசு கம்மி அவரை விட நிச்சயமாக முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கம்மியாக தான் இருப்பார் சார் சார் டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார் சார் சொன்னார் சார் நீங்கள் உங்களுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்குங்க வாழ்த்துக்கள் சார் நல்லா பண்ணுங்கள் சார் அந்த மாதிரி அதே மாதிரி எஸ்ஐசி சார் ஃபோன் பண்ணார்னு வச்சுங்களா ராமநாராயண சாரும் எஸ்ஐ சந்திர சாரும் ஃபோன் பண்ணார்னு வச்சுக்கலாம் ஷேர்ல உட்காந்துட்டு இருக்காலும் எழுந்திரிச்சு நின்று பேசுவார் இப்போ வந்து ஃபோனில் வந்து அவங்க பார்க்குறாங்க நின் நின்றுட்டு இருக்காரா உட்காந்துட்டுருக்கிறாரா படுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காராம் ஆனால் டேரெக்டர் அப்படிங்கிற அந்த மரியாதை அதை நின்று பேசுவார் அதே மாதிரி விஜயகாந்த் சார் எந்த ஒரு டேரக்டருக்குமே தொல்லை கொடுத்ததே கிடையாது எதை சொன்னாலும் எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் பாருன்ற மாதிரி ஆமாங்க எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் போட்டுக்குவார் எந்த மேக்கப் போனாலும் போட்டுக்குவார் இப்போ நம்ம கூட வந்து ஏன்னா திரு ரஜினி சார் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காரு பொன்னியின் செல்வன் படத்தில் நான் தளபதியில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க தொலை தொலைன்னு லூ ஷர்ட்டு கொடுத்தாங்க ஒரு சாதாரண ஒரு சப்பல் கொடுத்தாங்க நான் அப்படிலாம் போட மாட்டேன் மாற்றி கொண்டு வான்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் அந்த 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 சீனோடு இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன் ரஜினி சார் சொல்லியிருக்கிறார் பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை மீறவே மாட்டார் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி டைமை வந்து பக்காவாக கீப்பப் பண்ணுவார் காலையில் ஆறரை மணிக்கு வாங்கன்னா ஆறரை மணிக்கு வித்து மேக்கப் காஸ்டியூமோடு போயிடுவார் இல்லை நான் ஒரு தடவை அவர் டைரக்ட் பண்ண படத்தில் விருதகிரி படம் கேப்டன் அவர்கள் டைரெக்ஷனு துங்கம்பாக்கத்தில் மணிமஹாலில் ஷூட்டிங்கு எனக்கு டைம் சொன்ன டைம் ஏழு மணி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பத்து ஏழு பத்துக்கு போகிறேன் பத்து நிமிஷம் லேட் ஆகிப்போச்சு இவர் வந்து அவர் வந்து சேரில் உட்கார மாட்டார் ரெண்டு அடி ஸ்டூலில் தான் அப்படி உட்காருவார் கீழே ஒரு டர்க்கி டேபிள் போட்டு இப்படி நிமிந்தாப்பில் தான் அப்படி உட்காந்துருவார் நான் போகும்போது கரெக்டாக பார்த்துட்டு இருக்கார் அது ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் மணிமஹாலில் சரி இன்றைக்கி நம்ம மாட்டோம் திட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே நின்றுட்டு ஓரமாக அப்படி நின்றுட்டே இருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து அசிஸ்ட் டைரெக்டர் அசோசியேட்லாம் வந்தாங்க அந்த ஸ்கிரிப்ட் எதுதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார் நான் அப்படியே ஓரமாக அப்படி அப்படி போய் எப்படி போனேன் இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டார் ஆனால் திரும்ப போயிட்டு அங்கே போய் எல்லாம் காஸ்ட்யூமு மேக்கப்லாம் போட்டு திரும்ப வந்தேன் நான் ஷார்ட் வைக்கிறாங்க ஏன் லேட்டு பத்து நிமிஷம் அப்படிக்கிறாரு அன்னையிலேருந்து நான் வந்து நம்ம வந்து நடிக்கிறோமோ நடிக்கலையோ அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்களையோ காசு கொடுக்கலையோ நல்லா நடிக்கிறோமோ இல்லை நடிக்கலையோ சொன்ன டயத்துக்கு அன்னைக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இன்றைக்கி நான் ஷூட்டிங் அப்படின்னா சொன்ன டயத்துக்கு வந்துடுவாங்க அது நம்ம அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களை பற்றி வந்து தப்பாக பேச மாட்டாது இப்போ நம்மளே யாராவது ஒருத்தரை வந்து சொன்னீங்களா அப்படி பார்ப்பாரு ஐய் ஆள் இல்லாதப்போ பேசாத ஆள் இருக்கும்போது பேசு அப்படிம்பாரு ஆள் இல்லாதப்போ பேச போகக்கூடாது அவன் இருக்கும்போது நீ இதை சொல்ல வேண்டியதையா இல்லாதப்போ சொல்கிற அப்படிம்பாரு ஸோ நிறைய குவாலிட்டி அவரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தன் வர்றான்னா அவன் பேரை சொல்லி கூப்பிடுவார் உரிமையாக பேர் ஞாபகம் வச்சுருப்பாரு அத்தனை பேர் பேர் ஞாபகம் வச்சுருப்பாருங்க இதெல்லாம் ஒரு குவாலிட்டிங்க லீடர்ஷிப்புக்கு நீங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வரேன் நான் இன்றைக்கி வந்து ஊக்கத்தொகையை கொடுக்குறோம் நான் இன்றைக்கி வந்து உதவித்தொகையை கொடுக்குறோம் நான் இன்றைக்கி பயிலகம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் பான் ராட்டிலே வந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு அவர் படித்த தேவக்கோட்டையில் இருக்கிற ரிட்டர் ஸ்கூலில் அவர் ஏழை மாணவர்களுக்கு அப்போவே நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு எப்போ அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போதே இங்கே ஹை ஹைஸ்கூலில் மதுரையில் படிக்கும்போது அவங்க அப்பா வந்து பக்கத்தில் ஒரு க ஒரு கடையில் வந்து அக்கௌண்ட்டு சொல்லிட்டு போவாராம் இவர் என்ன பண்ணுவாராம் கூட படிக்கிற ம மற்ற அந்த நோட்டு புக்கை வாங்கறதுக்கு வசதி இல்லாத பசங்களுக்கு அந்த கடையிலேருந்து நோட்டு புக்குகள்லாம் வாங்கி கொடுத்துருவாராம் அதேமாதிரி அப்போவே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க நம்ம வந்து சாப்பாடு மட்டும்னு நம்ம சொல்லக்கூடாது கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தார் அது மட்டுமே அவர் செய்யலையா இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்த நடிகர் யாரு தானே முதல் முதல்ல இலங்கைக்கு ஒரு குரல் கொடுத்தது அவரு தான் பெரிய ஆமா அதே மாதிரி அகதிகள் முகாம் வந்து ஒரு சில முகாமை தத்து எடுத்தாரு ஒரு சில முகாமுல தத்து எடுத்து பணம் கொடுத்தாரு நிறைய சுனாமிக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாரு

அப்போ சத்யராஜ் சார் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம் ஷார்ட் டயத்தில் பிரேக் டையத்தில் பேசிகிட்டு இருப்போம் சத்யராஜ் சாரே இது என்கிட்ட சொன்னது நான் அண்ணன் பெசண்டர் ரவி அண்ணன் ஜாஸ்பர் நடிகர் ஒருத்தர் இன்னொரு நடிகர் மொத்தம் நாலு பேர் சத்யராஜ் சார் ஒன்று அஞ்சு நடிகர் தமிழ் நடிகர்கள் அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சத்யராஜ் சார் சொல்கிறாரு எப்போ நான் ஒரு ஸ்டூடியோ ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் இருந்தான்ப்பா பக்கத்தில் விஜி இருந்தாருப்பா விஜின்னு தான் சொல்கிறார் சத்யராஜ் என்ன நெருக்கமான எல்லாம் விஜின்னு தான் சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ராதாரவி அண்ணன் ஆகட்டும் சத்யராஜ் சார் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு நம்ம தியாக அண்ணன் ஆகட்டும் சந்திரசேகர அண்ணன் ஆகட்டும் டாக்டர் கலைஞராகட்டும் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து பேர் தான் அவரை வந்து விஜின்னு சொல்லுவாங்க மற்ற எல்லாருமே அவரை வந்துட்டு கேப்டன் தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி கேப்டன் பிரபாகரன் செந்தூர பாண்டிக்கு முன்னாடி எல்லாம் அவரை அண்ணன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது இவர் சொல்றாரு ஏப்பா விஜி வந்து இங்கே தான் ராத்திரி ஆறு மணி வரைக்கும் ஆறரை வரைக்கும் ஷூட்டிங்கில் இருந்தார்ப்பா நான் அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்க்குறேன் கும்பகோணத்தில் பள்ளிக்கூட தீ விபத்து எண்பத்தொம்போது பேர் தொண்ணூறு பேர் இறந்துட்டாங்க விஜயகாந்த் நேரில் வந்து அஞ்சலி பத்து ரூபா நிதி கொடுத்தாருன்னு போட்டிருக்காங்க இங்கே தானே ஆடுற வரைக்கும் இருந்தார் இவர் எப்படியா எப்போயா போனார் சரி இன்னைக்கு ஷூட்டிங் வரதுக்கு லேட்டாயிடும் எப்படி லேட்டாக தான் வருவார் இல்லைன்னா இன்றைக்கி ஷூட்டிங் வரமாட்டார்னு நான் போகிறேன் எட்டரை மணிக்கு போகிறேன் எனக்கு முன்னாடி அங்கே ஃப்ளோரில் வந்து உட்காந்துட்டுருக்காரு பக்கத்து ஃப்ளோரில் விஜய் என்ன விஜய் அப்படின்னா நான் போயிட்டு ராத்திரி வாரம் ராத்தியாக வந்துட்டேன் போயிட்டு பத்து லட்சம் ரூபா வந்துட்டு நிதியாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு அறிவிக்க மட்டும் இல்லை கொடுத்துட்டு வந்துட்டார் இன்றைக்கி ஒருத்தர் டார்ச் லைட்டர் டிவியில் போட்டவர் நிதி கொடுக்குறேன்னு சொன்னவர் இன்ன வரைக்கும் நிதி கொடுக்கல அறிவித்ததோடு சரி ஆனால் இவர் அப்படி கிடையாது கொண்டு போய் கொடுத்துருவார் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சென்னையில் வெள்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனை சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி ஆந்திராவில் அடித்தாலும் சரி குஜராத்தில் பூகம் வந்தாலும் சரி மகாராஷ்டிராவில் நடுக்கம் வந்தாலும் சரி நெசவாளர் பிரச்சனையாக இருந்தாலும் விவசாய பிரச்சனையும் சரி உத்தராகாண்டில் வெள்ளம் வந்தாலும் சரி இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி எங்கேனாலும் முதலாளாக போயிடுவாருங்க உங்களை மாதிரி வந்துட்டு வந்து ஷோ காட்டிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு காரை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஷூவை வச்சுக்கிட்டு தண்ணியில் நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளத்தில் நடந்து போவார் சாதாரண ஒரு தான் நடந்து போவார் அந்த மாதிரிலாம் நம்ம இனிமேல் ஒரு மனிதரையும் பார்க்க முடியாது இனிமேல் ஒரு நடிகரையும் பார்க்க முடியாது இனிமேல் ஒரு எந்த தலைவரும் பார்க்க முடியாது இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அரசியலுக்கு வர்றது எல்லாேருடைய ஜனநாயகம் அது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் பட் அரசியலுக்கு வந்து கேப்டன் மாதிரி ஜெயிக்க முடியாது கேப்டன் மாதிரி இனிமேல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வராதுங்க அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு அவர் மக்களுக்கு அந்த அளவு மக்களை நேசிச்சிருக்காரு மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு மக்களாலையும் பெரியதான் நேசிக்கப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் ஊடகம் தான் அவரை வந்து ட்ரால் பண்ணி மீம்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அவரை பண்ணி விட்டீங்களே தவிர மக்கள் வந்து அவரை வந்து என்றைக்குமே அவரை நல்லா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் இன்னைக்கு மறைஞ்சு அவர் மறைந்து பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கும் என்ன கூட்டம் வருது பாருங்கள் அது ஒரு கோயில் மாதிரி நேற்று ஒருத்தர் வந்து ஒரு கல்யாண பத்திரிகையை அது மேலே வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போறாரு புரியுதுங்களா அவர் கட்சிக்காரரே கிடையாது அவர் கட்சிக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல கட்சிக்காரரே கிடையாது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அந்த கல்யாண பத்திரிக்கையை இங்க கொண்டு வச்சிட்டு கும்பிட்டு எடுத்துட்டு போறாரு அப்போ மக்கள் எவ்வளோ அவர் நேசிச்சிருக்காரு பாருங்க ஆமா உண்மை அது அது கோயில் ஆயிரும் பாருங்க அது அன்று பர்சன்ட் ஏன்னா நான் வந்துட்டு பெங்களூர் ஷூட்டிங் போகும்போது புனித் ராஜ்குமார் அவர்களுடைய சமாதியை போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டு போய் பார்த்துருந்தேன் நான் அவர் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறார் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அது நிறைய செஞ்சு தெரிஞ்சுது இன்றைக்கி இவருக்கு வந்து நாங்கள் கூட இருக்கிறோம் கூட இருக்கிறவங்களுக்கே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்போ அடுத்த நாளாவது பேப்பர் அடுத்த நாள் பேப்பரை பார்க்குறோம் மதுரை ஏர்போர்ட்டில் பெரிய ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஏழு ஏக்கர் இடத்த வாங்கி கொடுத்து அங்கே நரிக்குறவர்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து ஒரு காலனியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு தென்காசியில் ஆய்குடின்னு ஒரு இடத்துல அமர் சேவா சங்கம்னு ஒருத்தர் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இல்லம் ஏற்படுத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்துருக்குறார் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறார் அதெல்லாம் இப்போ தான் வெளியில் தெரியுது சொல்லவே இல்லை இவர் அதெல்லாம் என் மூலமாகவே நிறைய நடிகர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட போண்டாமணி அண்ணனோட சேர்த்து ஒரு ஒம்பது பத்து நடிகர்களுக்கு என் மூலமாக உதவி செஞ்சுருக்காரு ஆனால் என்ன என்ன சொன்ன அன்றைக்கு கூட வந்து என்கிட்ட அதுக்கு முன்னாடியே வந்து திருப்பாச்சி படத்தில் நடித்த அந்த தேனி குஞ்சராமால் டெத்துக்கு காலையில் எனக்கு ஆஃபீஸ் கூப்பிட்றாரு நான் காலைல ஆஃபீஸ் போகிறேன் அவர் மட்டும் வெறும் லுங்கியும் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறாரு ஆஃபீஸில் ஒரு பத்து நூறுரூபா கட்டு ஒரு பத்தாயிரரூபா எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு என்கிட்ட சொல்கிறார் இங்கே பாருங்கள் தேனி குஞ்சரம்மா தெரியுமா அண்ணா தெரியும் கேப்டன் அப்படி அவங்க இறந்து போனாங்க அவங்க பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிச்சு சாந்தின்னு பேர் அப் அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து பணம் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் சும்மா போகாதீங்க போகும்போது ஒரு மாலையை வாங்கிட்டு போங்க அந்த ஏரியாவில் நம்ம ஆளுங்க இருப்பாங்க கட்சிக்காரங்க அவங்கள ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு போங்க அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்திட்டு நல்லா நேபம் இருக்குது பதிமூணாவது செக்டார் கே கே நகர் டோர் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு கரெக்டாக சொல்கிறார் அவர் ஏன்னா அந்த அம்மா சொல்லியிருக்கு போயிட்டு மாலை மரியாதை பண்ணிவிட்டு வெளியில் வச்சு அந்த பணத்தை கொடுக்காதீங்க உள்ளே கூட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் சாந்தி யாருன்னு கேட்டு உள்ளே போய் பணத்தை கொடுங்க வேறு மேல்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க இதே மாதிரி தான் நான் செஞ்சேன் பட் அன்னைக்கு போண்டாமணி அண்ணனுடைய இதில் வந்து நாங்கள் அதை வந்து வெளிப்படையாக வந்து கொடுத்துட்டோம் அது வந்து தப்பு நான் வந்து தலைவருக்கு வந்து அது பிடிக்காது கேப்டனுக்கு வந்து பிடிக்காது அன்றைக்கி நம்ம செஞ்சது தப்பு ஆனால் அதை வந்து நான் மாறி மாறி எல்லா ஊடகங்களும் அவர் பன்னெண்டு லட்சம் ரூபா கடன் அடைச்சார் இத்தனை லட்சம் இருந்தது ஏழு லட்சம் இருந்தது ஒரு லட்சம் இருந்தது பட் எவ்வளோ இருந்துன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அதில் வந்து பின் பண்ணி இருந்தது ஏன்னால் நாம நாங்கள் வந்து அன்றைக்கி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அண்ணன் மறைவு கேப்டன் மறைவுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அப்போ நான் அங்கே போயிருக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி எம்ஜிஆரோட நினைவுனால் அன்னியார் அவர்கள் அங்கே வந்து எம்ஜிஆர் சிலைக்கும் எம்ஜிஆர் புகைப்படத்துக்கும் மரியாதை செலுத்தினாங்க மாலை போட்டாங்க அப்போ இன்னொன்று கிறிஸ்மஸ் விழாவுக்காக அவங்க வேசாயிர்பாடிக்கு போகிறதுக்கு கிளம்புனாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வர முடியாது நான் இந்த பக்கம் போண்டாமணி என்ன டெத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று அப்படியா அப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தம்பிகிட்ட பேசி இந்த மாதிரி இவர் வந்து டெத்துக்கு போகிறாரு அப்பா கிட்ட கேளு எதுவும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நீ அஞ்சு நிமிஷம் கழித்து லைனில் வா அப்படிங்கிறாங்க அவங்க அங்கே போய் ஏதோ பேசியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் கழித்து லைனில் வந்தாங்க அப்புறம் என்கிட்ட ஒரு கவர் கொடுத்து அவர் அங்கே என்ன பேசுனாங்கன்னு தெரியாது வீட்டில் ஒரு பின் கவரில் போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க எவ்வளோ ரூபாங்கிறது எனக்கு தெரியாது நான் கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்தேன் சரிங்களா இதை வந்து ஊடகங்கள் வந்து ஆனால் செய்கிறதுக்கு மனசு வேணும்ல அந்த நேரத்துலேயும் உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் ஒரு நடிகருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொன்னோன்னே செய்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை ஏன் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அண்ணனுடைய மேரேஜ் அவங்க வீட்டு மேரேஜில் அவன் கேப்டன் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாரு அண்ணன் போண்டாமணி அண்ணனும் கிங்காங்கவும் வருவாங்க இப்போது ஒரு சீட்டு தான் இருக்கும் போண்டாமணியை உட்கார சொல்லிட்டு கிங்காங்க மடியில் பாருங்க எந்த ஹீரோ சொல்லுவாங்கங்க ஏ ஒரு படத்தில் நடிச்சு ஹீரோ ஆனாலே அவனை தலைகீழாக நின்றுட்டு இருக்கான் அவன் அவன் ஆ அப்போ நீ அவர்கிட்ட கற்றுக்கணுங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு ஏங்க நடிகர் சங்கம் சரியான முறையில் மரியாதை செய்யலை இன்றைக்கி வந்து சாமி தெய்வம்னு இன்னைக்கு வந்து சீனை போட்டு போகிறீங்க அன்னைக்கே நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்ல நடக்கட்டும் இது வந்து அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த மனசாட்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் நடிகர் சங்கம் நீங்கள் மரியாதை செலுத்திட்டாலும் இன்றைக்கி உலக தமிழர்கள் அத்தனை பேருமே வந்து மரியாதை செலுத்துகிறாங்களே எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணாருங்க லண்டன்லேருந்து போகணும் நேத்து இன்ஃபேக்ட் அமெரிக்காவிலேருந்து என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு என் நம்பர் எப்படி வாங்கினார் யாருக்கிட்ட வாங்கினாருனே தெரியல அவர் அழுகிறாரு என்கிட்ட ஃபோனை போட்டு நான் ஏதாவது செய்யணுங்க நான் ஏதாவது செய்யணுங்க நான் அங்கே வரணும் நான் வருவேங்க நான் இப்போ அந்த இதுக்காகவே நான் வந்து ஐயாவோட நான் இதை பார்த்துட்டு நான் அங்கே யாருக்காவது ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடணுங்க அப்படின்னு அவருக்கு எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ஒரு உணர்வு வருதுங்க அப்போ கூட இருந்து நடித்ததுக்கு நடிகர் சங்கத்தை காப்பாற்றினருக்கு உன் தொழிலில் உங்கள் தொழிலில் இருந்தவங்களுக்கு நீங்கள் ஏன் சரியாக மரியாதை செலுத்தலை அது நிச்சயமாக எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மனம் தான் சார் அதே மாதிரி இன்னொருத்தரும் தொலைக்காட்சியில் கேப்டனோட மறைவு கேட்டு உடனே கோவாத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டு உடனே வந்திருக்கா தான் அது ஒருத்தர் நடிகர்கள்லாம் வந்து ஒரு வாரம் அந்த லீவ் முடிஞ்சு டூர் முடிஞ்சு வர மாதிரி பொறுமையாக வந்து சொல்றேன் ஹையஸ்ட் டிராவலிங் ஹவர்ஸ் பாத்தாங்களே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குங்க ஹையஸ்ட் டிராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு துபாயிலாம் நாலு மணி நேரம் மூன்றரை மணி மூணு முக்கால் மணி நேரம் தான் திரு சரத் சார் வந்துட்டு வந்துருக்கலாம் நினைச்சிருந்தா துபாய்க்கு போயிருந்தார் அதேமாதிரி எஸ்ஐசி சாரும் துபாய்க்கு தான் போயிருந்தார் மூன்றரை நாலு மணி நேரத்தில் வந்துருக்கலாம் சரி அது அவங்களுடைய அவங்களுடைய பர்சனல் இது அவங்க என்ன விஷயத்துக்காக போனாங்கன்னா நமக்கு தெரியாது இருந்தாலும் சரத் சார் உடனே வந்துட்டார் ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டுக்கு கூட போகல நேராக அங்கே வந்துட்டார் சரத் சார் நேராக அங்கே வந்துட்டார் சிலர்லாம் வந்துட்டு வீடியோலாம் பதிவு பண்ணாங்க வந்து ஏன்னா அந்த த அவங்களுடைய வீடியோ பதிவு பண்ணவங்களுக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உதவி செஞ்சிருக்காரு அவருடைய கலைத்துறை வாழ்க்கையிலும் உதவி செஞ்சுருக்கார் கேப்டன் அதனால் வந்துட்டு அது அவங்களுக்காகவே தெரியணும் அவங்களுக்காகவே வந்து தெரிஞ்சு வந்திருக்கணும் அது வந்து அவங்க வந்து இப்போ வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு 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 வடு நான் வந்து அது வந்து என் வாழ்க்கையில எல்லாம் பேட்டிலாம் கொடுக்கக்கூடாது கூடாது நீங்கள் வந்து வந்திருக்கணும் வந்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு ரஜினி சார் வந்து உண்மையிலே வந்துட்டு கிரேட் ஏன்னா இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலேயே எனக்கு லைனில் வந்துட்டார் ரஜினி சார் உண்மையா அப்படின்னு கேட்கார் ரஜினி சார் அந்தளவுக்கு உங்கள் மீடியா ஆக்கி வச்சுட்டீங்க அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பரபரப்பாக உண்டாக்கி எல்லாம் பண்ணி பொய்யா செய்தியை போட்டு ஒரு உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவரே வந்து இந்த செய்தி உண்மையான்னு கேட்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் ஆமாம் சார் நாங்கள் எல்லாம் அங்கே வீட்டில் தான் சார் இருக்கோம் அப்படின்னா அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து இங்கே கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருக்கேன் தூத்துக்குடியில் ஷூட்டிங்கு ரூமு கன்னியாகுமரியில் போட்டிருக்காங்க ஏதோ சொன்னார் கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருக்கேன் நாளைக்கு எப்போது வந்து இப்போ நாளைக்கு பண்ணுறாங்களா இன்றைக்கி பண்ணுறாங்களா கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமான்னார் நான் உடனே கேட்டு தகவலை சொன்னேன் நாளைக்கு நாலு மணிக்கு மேலே தான் பண்ணுறாங்க கட்சி ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறத நான் தகவல் சொல்லிட்டேன் பட் அவர் அடுத்த நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் விஜய் சார் அதே மாதிரி வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு மனசு வரணும் எல்லாருக்குமே எல்லாருமே வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் அம்மாலாம் அவங்க வந்து என்கிட்ட பேசிவிட்டு அழுகிறாங்க அவனுக்கு கால் நடக்க முடியல விஜயகுமாரி அம்மாலாம் அவங்க நடக்க முடியலை அவங்க பையன் எஸ்எஸ்ஆர் கண்ணுன்னு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு விஜயன்னு இதுக்கு வந்து நடிகர் சங்கம் சரியான முறையில் ஹானர் பண்ணலை எங்கள் அப்பா டெத்துக்கெல்லாம் விஜயண்ணா வந்து ரெண்டு வாட்டி வந்தார் என்னை தனியாக கூப்பிட்டு போய் ஏதாவது வேணும் கேளு வெக்கப்படாமல் கேளு கூச்சப்படாமல் கேளுன்னு சொல்லி கேட்குறாரு பட் அந்த 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 இதுலேயே எனக்கு புரியுது எது காசுனாலும் என்ட கேளுங்கிற மாதிரி தான் அவருடைய இதில் இருந்துச்சு எந்த ஒரு உதவினாலும் கேளு கூச்சப்படாமல் கேளுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவங்க ஏன் அந்த சரியான முறையில் ஒரு மரியாதை செலுத்தலை இதை நான் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழுவில் நான் கேள்வி கேட்பேன்னு அவர் சொல்கிறேன் அவரும் கேள்வி கேட்பார் செயற்குழு பொதுக்குழுவில் நிச்சயமாக அவர் கேட்பார்